வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோடா மாவு எதுவும் சேர்க்காமல் நடுவில் சாஃப்டாகவும் சுற்றியும் கிறிஸ்பியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு அழகு இட்லி அரிசி தலை தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போ இட்லி அரிசி வாங்கும் போதும் மாவரிசியாக வாங்கிட்டீங்கன்னா அப்பத்துக்கும் சரி இட்லிக்கும் சரி அரைக்கும் போது நிறைய மாவு காணும். நான் பச்சரிசி ஒரு அழகு தலை தட்டி எடுத்திருக்கேன். எப்போதுமே இட்லி அரிசி பச்சரிசி ரெண்டுமே சரிக்கு சரி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு கைப்பிடி உளுந்து எடுத்திருக்கேன். அதாவது நான் எடுத்திருக்க அளவுக்குல கால் அளவுக்கு வரும். இன்றைக்குமே நம்ம கைப்பதத்துக்கு செஞ்சோன்னா அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அரிசி நல்லா அலம்பி ஊற வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப் ஆறுன சாதம் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி நல்லா இப்போ ஊறிடுச்சு. கிரைண்டர் இல்லாட்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா அரிசி முக்கால்வாசி அரைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க ஒரு கப் சாதத்தை சேர்த்துக்கோங்க. சாதம் முழுசாக அரைப்படலைனாலும் நம்ம புளிக்க வைக்கும் போது அது ஃபுல்லாக கரைஞ்சிடும். மாவு அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக தேங்காய் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா மாவு சீக்கிரமும் புளிச்சிடும். ஆப்பத்தில் தேங்காய் சேர்த்துக்கிட்ட டேஸ்ட்டும் வரும். மாவு குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் ஊற வச்சா தான் இந்த மாதிரி பொங்கி வரும். நீங்கள் மாவு 2-3 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா வேண்டிய அளவுக்கு மாவை தனியாக எடுத்துட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆப்பம் விடலாம். நல்லா ஒரு 2 கரண்டி அளவு மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நடுவில் நல்லா கொஞ்சம் உப்பி இருக்கும். ஆப்பம் சுற்றும் போது நல்லா 2 சுற்று சுற்றிக்கோங்க. இல்லாட்டி ஓரம் ரொம்ப மெலிசாக வரும். விருப்பப்பட்டால் மாவில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆப்பம் வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நடுவில் ஆப்பம் நல்லா வெந்து வரும். அவ்வளோதாங்க, சுவையான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. குருமா இல்லாட்டி ஆட்டுக்கால் பாயாவோட சேர்த்து சாப்பிட்டா ஆப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு ஆப்பம் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.